இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய மாநில அரசுகள் மற்றும் வங்கிகள்லாம் அதிரடி அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பின் மூலமாக மக்களிடையே மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, வங்கிகளின் சிறப்பு சலுகைகள். தீபாவளி பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருப்பதால் பல்வேறு பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களை கவர பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்து வருகின்றன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் HDFC ஆகிய வங்கிகள் வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்கள் தொடர்பான சலுகைகளை அறிவித்துள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ரெப்போ விகிதங்களை குறைக்க முடிவு செய்தது. இதனால் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களை தங்களது வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கிகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து பார்க்க போறதுன்னா, ரயில் நிலையங்களை கட்டண முறை. கொரோனா கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக ரயில் நிலையங்களில் இருந்து வண்டி புறப்படுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு முன்பதிவு 2வது ஷாட் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பழைய முறையை மீட்டெடுக்கும் முயற்சியாக இனி ரயில் புறப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கி 5 நிமிடத்துக்கு முன்பு வரை 2வது ஷாட் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலியாக உள்ள இருக்கைகளுக்கு டிக்கெட் கட்டணத்தை ஆன்லைன் அல்லது கவுண்டர்கள் மூலம் பயணிகள் பெற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. அடுத்து பார்க்க போறதுன்னா, August 14 முதல் மதிப்பெண் சான்றிதழ் +1 +2 மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் August 14 முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது, August 14 முதல் +1 +2 மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும். மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளின் தனித்தேர்வுகள் தேர்வு மையங்களில் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். தலா 600 மதிப்பெண் அடிப்படையில் தனித்தனி மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும். தேர்ச்சி அடையாதவர்கள் +1 +2 மதிப்பெண்ணை பதிவு செய்து ஒரே மதிப்பெண் பட்டியலாக வழங்கப்படும். அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்ற பின்னர் தனித்தனி மதிப்பெண் சான்றிதழாக வழங்கப்படும். அடுத்து பார்க்க போறதுன்னா, பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றம். துர்கா பூஜை, தசரா, விஜயதசமி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் என தொடர்ந்து பண்டிகை வருவதால் தமிழக அரசு இன்று முதல் வெளியூர் பஸ் சர்வீஸ்களின் எண்ணிக்கை 50% இருந்து 80% அதிகரித்து இயக்க அனுமதி அளித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோல சிட்டி பஸ் சர்வீஸையும் 10 முதல் 30% வரை அதிகரிக்கும் அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் கூட்ட நெரிசலை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.